வணக்கம் நண்பர்களே, பிரிமியர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் என்றால், பெண்களை இங்கு மட்டும் தொற்றாதீங்க, அப்புறம் உணர்ச்சிகளை அடக்கவே முடியாது. படுக்கை அறையின் மிக சிறந்த ஆயுதங்களில் ஒன்று ஸ்பரிசம். தொட்டு தொட்டு ஸ்ருதி கூட்டுவதன் மூலம்தான் அருமையான ஸ்வரத்தை பெற முடியும். படுக்கை அறையில் பெண்ணை கையாள தெரிந்தவர்கள்தான் கை தேர்ந்த சிற்பியை போன்றவன். பதமாக பார்த்து பார்த்து செதுக்கினால்தான் அழகான சிற்பத்தை பெற முடியும். எல்லா வீடில் அது அழகான சிற்பமாக நமக்கு கிடைக்காது. படுக்கையறையில் பெண்ணை திருப்திப்படுத்துவது ஆண்களுக்கு சற்று கடினமான விஷயம்தான். தாம் உண்மையிலேயே பெண்களை திருப்திப்படுத்தினோமா என்பதை ஆண்களால் அறிந்து கொள்ள முடியாமல் போவதுதான் அதற்கு காரணம். இந்த விஷயத்தில் நாம் சொல்லும் உண்மை தன்னுடைய ஆடவருக்கு சங்கடத்தை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக ஆண்களிடம் பெண்கள் இந்த விஷயத்தில் உண்மையை சொல்வதில்லை. ஆனால் உண்மையிலே பெண்களுக்கு சில இடங்களில் தொடும்போது உணர்ச்சி கொப்பளிக்கும். அவற்றை தெரிந்து வைத்து கொண்டாலே போதும், அந்த விஷயத்தில் அவர்கள் எளிதாக திருப்திப்படுத்த முடியும். தங்களை சில இடங்களில் தொட்டு தடவி முத்தமிடுவது தங்களுக்கு அதிக சுகத்தை கொடுப்பதாக நினைக்கிறார்கள். எங்கெங்கு தொட்டால் அவர்களுக்கு மிக பிடிக்கிறது. கூந்தலை தொட்டு தடவி வருடுவதன் மூலம் தங்களுடைய மன அழுத்தமும் டென்ஷனும் குறைகிறது என கருதுகிறார்கள். தலையில் உள்ள நரம்புகளை வருடுவதன் மூலம் ஒருவித கிரக்கம் உண்டாகிறது. கண்களின் மீது சின்னதாய் முத்தமிட்டு உதடுகளால் கண்களை வருடிவிட வேண்டுமா? கடிப்பது தவிர்க்கலாம். மென்மையாக இதமாக கடிக்க வேண்டும். காதுகளை உரசிக்கொண்டே பேச வேண்டுமா? காதை மென்மையாக கடித்து விட்டாலே போதும், உணர்ச்சி பெருக்கில் துடிக்க ஆரம்பித்து விடுவார்கள். பெண்களின் உணர்ச்சி பிரதேசங்களில் காதும் ஒன்று. மார்பை தீண்டுவது பெண்களுக்கு மிக பிடித்த விஷயமாம். அதை கைகளால் தொடுவதை விட மார்பில் முகம் புதைத்து முத்தமிட்டாலே போதும், உணர்ச்சி பெருக்கில் உடனே உங்களுக்கு அவர்கள் வளைந்து கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். பெண்களின் அக்குள் பகுதியில் உணர்ச்சி நரம்புகள் அதிகம் இருப்பதால் அந்த இடத்தை தொட்டு விளையாடுவது, மென்மையாக கடிப்பது பெண்களுக்கு பிடித்த ஒரு விஷயம். கழுத்தில் லேசாக கடித்து விளையாடினால் போதும், அவர்கள் உங்களுக்கு கட்டிலில் அடிமையாகி கிடப்பார்கள். பெண்களின் வயிற்றுப்பகுதி மென்மையாகவும் உணர்ச்சி பெருக்க நிறைந்த பகுதியாகவும் இருப்பதால் வயிற்றை லேசாக உரசி அங்கிருந்து சிறிது சிறிதாக முன்னேறி சென்று பெண்களின் அந்தரத்தை தொட்டு விளையாடுவதை பெண்கள் அதிகம் விரும்புகிறார்களாம். அதற்கடுத்து என்ன, நீங்கள் கட்டில் என்னவெல்லாம் கிடைக்க வேண்டும் என நினைக்கிறீர்களோ அதற்கு மேலாக உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் நிவேதா. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.